ஹீரோயின் போல முகம் ஜொலிக்கணுமா? இதை ட்ரை பண்ணுங்க. எல்லா பெண்களும் ஒவ்வொரு விதத்துல அழகுதான். இருந்தாலும் அனைத்து பெண்களும் ஆசைப்படுவது வெண்மையான நிறத்தை தான். அதனாலே பல ஃபேர்னஸ் கிரீம்ஸ், மாய்ஸ்சரைசர் போன்ற அழகு சாதன பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்துறாங்க. இதனால பலன் கிடைச்சாலும் சரும சிதைவு, அலர்ஜி மற்றும் பல பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளால ஒரு கட்டத்துல வெறுத்து போவதும் உண்டு. இப்படி ஏதும் இல்லாம இயற்கை பொருட்களை கொண்டு பக்க விளைவுகள் இல்லாம உடனடியா ஹீரோயின் போல உங்க முகம் ஜொலிக்கணுமா? அப்படின்னா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இயற்கை மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. கொத்தமல்லி புதினா தழை பேஸ்ட். கொத்தமல்லி மற்றும் புதினால வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. இது முகத்துக்கு பொலிவும் கருமை நிறம் போக்கி இளமையாக வச்சிருக்கவும் உதவுது. இதுல இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தை தளர்ச்சி அடையாமல் பாதுகாக்குது. கொத்தமல்லியையும் புதினாவையும் கையளவு எடுத்து அது கூட தயிர் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் செஞ்சு முகத்துல தடவுங்க. தினம் ஒரு முறை செய்து வந்தா ஒரே வாரத்துல முகத்துல இருக்கும் கரும் புள்ளிகளை போக்கி நிறமாற்றம் தருவதோடு பளபளப்பும் கொடுக்கும். சந்தனம் ஆரஞ்சு தோல் ஃபேஸ் பேக். ஆரஞ்சு தோலில் உள்ள வைட்டமின் சி சத்து சரும சேதங்களை சமநிலைப்படுத்து. இயற்கையான முறையில் இது சருமத்தை பிளீச் செய்து இதனால கட்டிகள் மறையும். சந்தனத்திற்கு இயற்கையான முறையில் சருமத்தை வெண்மையாக்கும் பண்பு இருப்பதால உங்க முகம் களங்கம் இல்லாம வெண்மை நிறத்தை பெறும். ஒரு கிண்ணத்துல ஒரு ஸ்பூன் சந்தனத்தூள் மற்றும் ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு தோல் பவுடர் ரெண்டையும் ஒன்னா கலந்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த கலவைய உங்க முகத்துல தடவி 15 நிமிடம் காய விட்டு பின் குளிர்ந்த நீரால முகத்தை கழுவுங்க. தினம் இப்படி செஞ்சா ஒரே வாரத்துல உங்க முகம் ஜொலிக்கும். வேப்பிலையும் கற்றாழையும். வேப்பிலைய நிழலில் உலர்த்தி பொடிச்சு வச்சுக்கோங்க. அந்த பொடியுடன் சம அளவு கற்றாழை ஜெல் கலந்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் பன்னீர் விட்டு குழச்சி எடுத்துக்கோங்க. பின் இதை 5 நிமிடங்கள் குளிர வைத்து அதன் பிறகு முகம் முழுக்க தடவுங்க. இதை 30 நிமிடங்கள் வரை முகத்துல வச்சிருந்து பின் வெதுவெதுப்பான நீர்ல கழுவுங்க. வேப்பிலை கிருமி நாசினி என்பதால முகத்துல இருக்கும் அழுக்குகளை நீக்கி கரும் புள்ளிகளை வேரோடு அழிக்கும். கற்றாழை முகத்துக்கு மென்மை தரும். வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் செஞ்சாலே உங்க முகத்துல ஏற்படும் மாற்றத்தை நீங்க உணரலாம். மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களுக்கு இயற்கை மருத்துவம் சேனலுடன் இணைஞ்சிருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.